ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு இதயங்களே, நாம் விடுதலை பயண நூலின் ஒவ்வொரு அதிகாரத்துக்குண்டான தொடர்ச்சியான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியை இன்று நாம் தந்தையிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம். தந்தையே வணக்கம். வணக்கம். உங்களுடைய விளக்கங்களுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். மோசேயை நோக்கி, மக்கள் கொண்டு வருவது ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கு அதிகமாகவே உள்ளது என்று அறிவிக்கிறார். இதுதான் நேர்மைத்தன்மை. இவர்கள் வந்து வேலைக்காரர்கள் என்ன செய்யலாம், இந்த கலைஞர்கள் எல்லாம் வர்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தெல்லாம் தாங்கள் சுருட்டி கொள்ளலாம். இன்றைக்கு நிறையா இடங்களில் அதான் நடக்குது. அரசாக இருந்தாலும் சரி, சமயமாக இருந்தாலும் சரி, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் அதிகமாக இருக்கிறது என்று போதும், இதை வைத்து வந்து நாங்கள் திருப்தியாக வேலையை முடிக்க முடியும் என்று அவர்களுடைய வேலையினுடைய நேர்மைத்தன்மை. அப்போ மோசே வந்து எப்படிப்பட்ட நபர்களை இங்கே தேர்ந்தெடுக்கிறார்? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிம்பாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அதாவது சாப்பிடவுக்கு உணவு இருக்குது, உணவு கிடைஞ்சதுக்காக நம்ம வயிற்றில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகிறது? அது எங்கிட்டாச்சும் பிச்சுக்கிட்டு போகும். ஆனால் போதும், என்னுடைய வயிறுக்கு இதுதான் உணவு, இந்த உணவு போதும் அப்படிங்கன்னா அதுதான் எனக்கு மருந்து, அது பொன் செய்யும் மருந்து எனக்கு. அதை வச்சு என்னுடைய உடம்பை வந்து நான் பொன் போல் வச்சுக்கலாம். எப்படி பொண்ணை பாதுகாக்கிறேனோ அதே போல் என்னுடைய உடம்பை நான் பாதுகாக்க முடியும். அது மருந்து போல் எனக்கு, உணவு என்பது எனக்கு மருந்தாக இருக்கும். ஆனால் நான் அதிகமாக உண்டால் கிடைப்பதையெல்லாம் வளைச்சு 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 நான் சாப்பிட்டேன்னா என்ன ஆகிறது? அது எனக்கு மருந்து அல்ல, மாறாக எனக்கு வேதனையைத்தான் கொடுக்கும். அதனால் போதும், ஏன்னா என்னுடைய தேவைக்கு எது தேவையோ அதுதான் நான் எடுத்துக்கணும். அது உணவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு தேவை எதுவோ அதுதான். அந்த நிலையில்தான் நாம் இந்த பணியாளர்களை பார்க்க வேண்டியிருக்கிறது, கலைஞர்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. தங்களுக்கு போதுமானதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், தேவைக்கு அதிகமானதை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். எனவே அந்த ஒரு நல்ல சிந்தனை இவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் மோசே இடத்தில் வந்து அதிகமாக இருக்கிறது போதும் என்று சொல்கிறார்கள். கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் பவுலடியார் வந்து கொரிந்தியருக்கு ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுவார். 8:1 அந்த 1-4 ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுவார். இந்த மாசுதோனியா திருச்சபை பற்றி அவர் பெருமையாக சொல்வார். குழந்தையர்கள் எழுதிய 2 1-4 வாசியங்கள், 8 சகோதர சகோதரிகளே, மாசுதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். மாசுதோனியா என்பது கிரேக்க நாட்டினுடைய வடக்கு பகுதி. கிரேக்க நாட்டில் வந்து 2 பகுதிகள் இருக்கிறது. மாசிதோனியா என்பது வடக்கு பகுதி, தெற்கே வந்து அக்காயா. இந்த அக்காயாவில் வந்து ஏத்தன்ஸு, கொரிந்து என்கிற நகரங்கள்லாம் இருக்கிறது. மாசிதோனியா பகுதி என்பது தெசலோனிக்கா, பிலிப்பி, ஃபெராயா போன்ற பகுதிகளெல்லாம் இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள திருச்சபை மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களிடத்தில் எவ்வளவு தாராள மனது இருந்தது என்பதை சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். 2 அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும், அவர்களுக்கு பெரிய அவர்கள் வசதி படைத்தவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது, அவர்களும் வறுமையில் இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். 3 அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். தாங்களாகவே கொடுத்தார்கள், அதான் தன்னார்வம்.
ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள்? அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இந்த மக்கள் அளவுக்கு மீறியே கொடுத்திருக்கிறார்கள். மாசிதோனியா மக்கள், பவுலடியார் வந்து இந்த மக்களை பற்றி பெருமையாக பேசுவார். பெருமையாக பேசுவது மட்டுமல்ல, அவர்களுடைய உதவியினால் நான் உயர்ந்திருக்கிறேன், இந்த மக்களுடைய பணம் எருசலேம் திருச்சபைக்கு பெரிதும் உதவியது என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். அந்த அடிப்படையில் தான் இங்கே தாராளமாக கொடுக்கிறார்கள், அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வேலையாட்கள், பணியாட்கள் என்ன சொல்கிறார்கள்? போதும், போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து என்று மோசே இடத்தில் வந்து சொல்கிறார். இப்போ மோசே என்ன சொல்கிறார் ஆறாம் வசனத்தில்? அப்போது மோசே, ஆணோ பெண்ணோ யாராயினும் இனிமேல் தூயகத்துக்காக காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்க, தூயகத்துக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டாம், போதும் என்கிற அளவுக்கு மோசே வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வந்து விட்டார். அதை தான் நாம் இங்கே, இந்த கட்டளை வந்து மக்களுக்கெல்லாம் போகிறது, மக்கள் உடனே கொண்டு வருவதையெல்லாம் நிறுத்திவிட்டார்கள். எல்லாமே போதுமானதாயும் தேவைக்கு அதிகமாகவும் இருக்கிறது. ஏழாம் வசனம், ஏற்கனவே சேகரித்தது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமானதாக இருந்தது. அதனால் பொருட்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு குறையில்லை, கலைஞர்களை பொறுத்த மட்டிலும் குறையில்லை. கலைஞர்களும் இருக்கிறார்கள், பொருட்களும் இருக்கிறது, தேவையான அத்தனையும் இருக்கிறது. இப்பொழுது கூடார வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எனவே அடுத்த பகுதி அதுதான், கூடாரம் அமைத்தல். எட்டாம் வசனத்திலிருந்து 38 வசனம் கூடாரம் அமைக்கின்ற அந்த செய்தியை சொல்கிறது. அதில் வந்து நாம் ஏற்கனவே பார்த்தோம், நான்கு பகுதிகள் இருக்கிறதாக சொன்னோம். அந்த நான்கு பகுதிகளில் முதல் பகுதி 8 வசனம் முதல் 13 வசனம், முதல்ல கூடாரத்தினுடைய திரைகள் அமைக்கப்படுகிறது, ரெண்டாவது கூடாரத்தினுடைய மேல்கூரை அமைக்கப்படுகிறது 14 முதல் 19, மூன்றாவது சித்திம்மர சட்டங்கள் அவற்றை செய்கிறார்கள் 20 முதல் 34, அதற்கு பிறகு தொங்கு திரைகள், தொங்கு திரைகள் 35 முதல் 38. ஆக நான்கு பகுதிகள். இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்போ திரைகளை பார்ப்போம். இந்த திரைகள், கூடாரத்திற்கான திரைகள் 8 வசனத்திலிருந்து 13 வசனம் வரை. முதலாவது, பணியாளருள் கலைத்திறமை மிக்கோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருவுறைவிடத்தை 10 திரைகளால் அமைத்தனர். இந்த செய்தி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 10 திரைகள், 10 திரைகளுடைய அளவுகளையும் சொல்லியிருக்கிறோம். அவை எந்த நூலால் செய்யப்பட்டது என்றதையும் பார்த்துருக்கிறோம். அதில் என்னென்ன வகையான துணிகள், அதாவது நார்பட்டுகள் பயன்படுத்தப்பட்டது என்பதையும் நாம் பார்த்துருக்கிறோம். அதைத்தான் இங்கே மீண்டும் குறித்து காட்டுகிறார்கள். 10 திரைகள், அதாவது 5 5 திரைகள், ஒவ்வொரு திரையும் ஒரே அளவு. அதே மாதிரி 5 திரைகள் ஒரு தொகுதியாகவும் இன்னொரு 5 திரைகள் ஒரு தொகுதியாகவும் இருக்கும். இந்த திரையினுடைய நீளம் வந்து 42 அடி இருக்கும். ஒரு திரையினுடைய நீளம், அகலம் வந்து 6 6 அடி. அப்போ 10 திரைகளுடைய நீளம் எவ்வளவு இருக்கும்? 60 அடி நீளம் இருக்கும். இப்போ ஒரு திரையினுடைய அகலம் வந்து 6 அடி. அப்படிங்கும்போது 10 திரைகளுடைய அகலம் 6 6 அடி இருக்கிறது. 10 திரைகளுடைய நீளம் வந்து 60 அடி நீளம் இருக்கிறது ஒன்றாக சேர்த்து. அப்போ 60 அடி நீளமும் 42 அடி அகலமும். அது எப்படி கணக்கு என்றால், 15 அடி வந்து வடப்பக்க உயரம், 15 அடி வந்து இடப்பக்க உயரம், 15 15 30 அடி, அதாவது வடபக்கமும் தென்பக்கமும். வடபக்கம் வந்து 15 அடி உயரம், தென்பக்கம் வந்து 15 அடி உயரம், மேலே வந்து 12 அடி. அப்போ 30 12 42 அடி. அதனால தான் 42 அடி திரை அகலமாக இருக்கிறது. ஒவ்வொரு திரையிலும் 6 அடி அகலம் கீழே இருக்கிறது. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாம் 10 திரைகளையும் சேர்த்தால் 60 60 அடி. இப்போ 60 42, அதனால் 60 60 42 என்றால் அதை முழுமையாக அந்த மூடினால் 15 அடி உயரம் ஒரு பக்கமும், இன்னொரு 15 அடி உயரம் இன்னொரு பக்கமும், மேல் பகுதியில் 12 அடியும் என்று வரும். அதனால தான் சொன்னேன், 12 அடி தான் அகலப்பகுதி. கூடாரத்தினுடைய அகலப்பகுதியே 12 அடி தான்.
அதனுடைய நீளம் 60 அடி 60 அடி என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். அந்த கணக்கு தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசியுங்கள். 10 திரைகளால் அமைத்தனர். அவை முறுக்கேற்று நெய்த மெல்லிய நாற்பட்டாகவும், மெல்லிய நாற்பட்டு அதான் லினன் என்று நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம். அது மெல்லிதாக இருக்கிறது, முறுக்கேற்றி செய்தது. நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாகவும், கலைத்திறனுடன் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் இருந்தன. கெருபுகள், நாம் ஏற்கனவே கெருபுகளை பற்றி விளக்கி இருக்கிறோம். இந்த கெருபுகள் எல்லாம் யாவே, அதாவது இறைவனுக்கு துணை புரிகின்ற பணியாளர்கள், அவர்களைத்தான் கெருபுகள் என்று சொல்கிறோம். இந்த கெருபுகளுக்கு இறக்கைகள் இருக்கும். ஏசையா புத்தகம் இந்த கெருபுகளுக்கு வந்து 4 இறக்கைகள் இருந்தது என்று சொல்கிறது. எசேக்கியேல் புத்தகம் 4 இறக்கைகள் இருந்தது என்று சொன்னது. அதே போல் இந்த கெருபுகளுக்கோடு இன்னொன்று வந்து சராபின்கள், சராபின்களுக்கு 6 இறக்கைகள் இருக்கும். எனவே ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான், சராபின்களுக்கும் கெருபுகளுக்கும் 6 இறக்கைகள் இருந்தது. யாவே என்ன பணியை செய்ய சொல்கிறாரோ அதற்குரிய பணிகளை செய்கின்ற பணியாளர்கள், அந்த அடிப்படையில் தான் இந்த கெருபுகளை நாம் பார்க்கிறோம். இந்த கெருபுகள் எல்லாம் இந்த துணிகளிலே திறனுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 9. திரை ஒன்றின் நீளம் 28 முழமும் அகலம் 4 முழமும் ஆகும். இந்த முழக்கணக்கிலே தான் நான் உங்களுக்கு 28 முழம் என்றால் 42 அடி, 4 முழம் என்றால் 6 அடி, அந்த கணக்கு தான். ஒரு திரையின் அளவே எல்லா திரைகளுக்கும் இருக்கும். ஒரு திரையின் அளவே எல்லா திரைகளுக்கும், அப்படின்னா 10 திரைகளுக்கு வந்து இதே மாதிரி 28 முழமும் 4 முழமும், அப்படி என்றால் 6 அடி அகலமும் 42 அடி நீளமும். இப்போ 42 அடி வந்து எல்லா திரையிலும் இருக்கும், அதே மாதிரி 6, இதையெல்லாம் இணைக்கின்ற போது 60 42 என்கிற கணக்கு வரும். 10வது வசனம். இவற்றுள் 5 திரைகள் ஒன்றாகவும் ஏனைய 5 திரைகள் ஒன்றாகவும் இணைக்கப்பட்டன. 5 5 தனித்தனி தொகுதிகளாக இருக்கும். இந்த பகுதிகள் எல்லாமே 26ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தது. 26ஆம் அதிகாரம் 1 முதல் 37 நாம் இந்த செய்திகள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். அதைத்தான் இங்கே மீண்டும் விளக்கி சொல்கிறார்கள். அது வந்து யாவே இதையெல்லாம் நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது தயார் செய்தபடி இவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அடுத்து, பின்னர் அவர் முதல் தொகுப்பின் விளிம்பில் நீல வண்ண துணி வளையங்களை அமைத்தார். நீல வண்ண துணி வளையங்கள் முதல் தொகுப்பில். அடுத்த தொகுப்பின் இறுதி விளிம்பிலும் அவ்வாறே செய்தார். ஆக வளையங்கள், ஒவ்வொரு இந்த வளையங்கள் எதற்கென்றால் ரெண்டையும் பிணைப்பதற்காக. இந்த 5 5 துணிகளை, அதாவது தொங்கு திரைகளை 5 5 பகுதியாக நெய்திருக்கிறார்கள். இந்த நீலம் சிவப்பு கருஞ்சிவப்பு நூல்களால் நெய்திருக்கிறார்கள் ஒன்றிணைத்து. இந்த 5 இப்பொழுது ஒன்றாக இணைக்க வேண்டும். ஆனால் இதை நெய்யவில்லை, நூலால் நெய்யவில்லை. மாறாக ஒவ்வொன்றிலும் வளையங்களை அமைத்து, எத்தனை வளையங்கள் என்றால் அடுத்து வருகிறது எத்தனை வளையங்கள் என்பது, 50 வளையங்கள் ஒவ்வொரு திரையிலும். அந்த 2 தொகுதி இருக்கிறது என்றால் ஒவ்வொரு தொகுதியிலும் 42 அடி அகலத்தில் இருக்கலோ அதில் வந்து 50 வளையங்கள், இந்த பக்கம் 50 வளையங்கள், அந்த பக்கம் 50 வளையங்கள் அமைக்கப்படுகிறது. அதை வாசியுங்கள். முதல் திரை தொகுப்பில் அவர் அமைத்த வளையங்கள் 50, மற்ற திரை தொகுப்பின் விளிம்பில் அமைத்த வளையங்கள் 50. அவ்வளையங்கள் எதிரெதிரே இருந்தன. அந்த வளையங்கள் வந்து எதிரெதிரே இருந்தன. இப்போ ஒரு வளையத்தை இன்னொரு வளையத்தோடு இணைக்கலாம். அதை எதை வைத்து இணைத்தார்கள், அதைத்தான் 13வது வசனம் சொல்கிறது. பொன்னால் 50 குக்கிகள் செய்து அந்த குக்கிகளால் அவர்கள் திரைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்தார். கொக்கிகள் செய்து இந்த கொக்கிகளை இந்த வளையங்களில் இணைத்து விட்டார்கள். அப்போ அது ஒரே திரை போல இருக்கும், ஆனால் அதில் இணைப்பு இருக்கும். அந்த இணைப்பு வந்து செயற்கையான இணைப்பு தான், கொக்கிகளால் இணைக்கப்பட்டது, வளையங்களோடு இணைக்கப்பட்டது. இப்போ 50 வளையங்களும் இந்த பக்கம் 50 வளையங்களும் இணைத்து ஒவ்வொரு கொக்கியும் இந்த ஒவ்வொரு பகுதியில் இருக்க தொகுதியில் இருக்கிற வளையங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்படி இணைத்து தான் திருவுறைவிடம் அமைக்கப்படுகிறது. இது வந்து கூற முழுவதுமாக மறைக்கக்கூடியது, இதுதான் உள்பகுதி. உடன்படிக்கை கூடாரத்தினுடைய உள்பகுதி இதுதான். நம்ம உள்ளே நுழைய இந்த போது
உயரத்திலையும் பக்கத்து அல்லது பக்கவாட்டிலும் பார்ப்பது இந்த திரையைத்தான் பார்க்க போகிறார்கள். அது வெண்திரையாக இருக்கும், நாற்பட்டு வெண்ணிறம் கொண்டது. அதில் நூல்கள் தான், அந்த தைத்த நூல்கள் தான், நெய்த நூல்கள் தான் என்ன, நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல்களால் நெய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல் கருவியங்கள் அங்கே காட்சிக்கு இருக்கின்றன. ஒவ்வொரு திரையிலும் கருவியங்களை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆக இதை இந்த பகுதியைத்தான் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடனே பக்கவாட்டிலும் மேல்வாட்டிலும் பார்க்க போகிறார்கள். இது முதல் பகுதி. சந்திப்பு கூடாரம் அமைத்தல் என்கிற பகுதியில் முதல் பகுதியாக இது இருக்கிறது. அதாவது சந்திப்பு கூடாரத்தினுடைய திரைகள் என்கிற அந்த பகுதி. இப்போ இரண்டாவது சந்திப்பு கூடாரத்தினுடைய மேல்கூரை. இந்த மேல்கூரை வந்து 14 வசனத்திலிருந்து 19 வசனம். இப்போ அதனுடைய இந்த 13:30 அதாவது மேல்கூரை திரைகள் வந்து விடுதலை பயணம் 36:14-19 வசனம் எதை ஒத்திருக்கிறது என்றால், விடுதலை பயண நூல் 26:7-14 அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை ஒத்திருக்கிறது. அதைத்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள் 36:14-19 14 வசனத்தை வாசியுங்கள். திரு உறைவிடத்தில் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு மயிரால் மூடு திரைகள் செய்வாய். மூடு திரைகள் செய்வாய். ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த இதுதான் ஏற்கனவே உள்ளது, மூடுதிரைகள் தான். ஆனால் இது மூடுதிரைகள் என்பதை விட உள்துறை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த உள்துறைக்கும் திரைக்கு மேலாக இன்னொரு மூடுதிரை. ஏற்கனவே 42 வந்து திரை இருக்கிறது. இந்த 42 திரைக்கு மேலாக இன்னொரு மூடுதிரை. அதைத்தான் அவர் சொல்கிறார். அந்த மூடுதிரை எதில் செய்யப்பட வேண்டும்? வெள்ளாட்டு ரோமத்தால் மூடுதிரை செய்ய வேண்டும். எத்தனை மூடுதிரை செய்ய வேண்டும்? 11 மூடுதிரைகள். ஏன் 11 மூடுதிரைகள்? ஏற்கனவே 10 மூடுதிரைகள் தான் கட்டியிருக்கு. இப்போ 10 மூடுதிரைகள் என்றால் 42 கணக்கில் போகும்போது 60 என்று நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம். இந்த 60 இந்த மூடுதிரைகளுடைய நீளம் வந்து 30 முழம். 30 முழம் என்றால் எவ்வளவு? 45 அடிகள். அகலம் வந்து 4 முழம். 4 முழம் என்றால் 6 அடிகள். 6 அடிகள். அப்போ 45 அடி வந்து இந்த மூடுதிரைகளுடைய நீளம் இருக்கும். அகலம் 6 இருக்கும். அப்போ 11 திரைகள் என்றால் எத்தனை அடி வருகிறது? 66 அடிகள். 66 அடி. மூடுகின்ற திரைகளுடைய அகலம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கிறது 11 திரைகளுக்கு 66 அடி வருகிறது. அதனுடைய அகலப்பகுதி எவ்வளவு வருகிறது? 45 அடி வருகிறது. இப்போ அதை வந்து இந்த 60 ஏற்கனவே இருக்கிற 42 அடி போடப்பட்டு இருக்கிற அதன் மேலே போட வேண்டும், மூட வேண்டும். அதற்கடுத்து ஒரு மூடுதிரையின் நீளம் 30 முழம், அகலம் 4 முழமும் ஆகும். 11 மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்றேயாம். இவற்றுள் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்தார். எனவே 2 தொகுதிகள். ஏற்கனவே சொன்னது போல இந்த 48 திரையை வந்து 5 5 இணைத்தார்கள். இப்பொழுது எப்படி இணைக்க வேண்டும்? 5 5 6 இணைக்க வேண்டும். அதில் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல முதல் மூடுதிரையின் தொகுப்பில் ஓரத்தில் 50 வளையங்கள், அதே மாதிரி அடுத்ததில் 50 வளையங்கள். இவெல்லாம் துணியில் செய்திருக்க வேண்டும். அதை தொடர்ந்து ஒரே கூடாரமாக ஒன்றிணைத்து அமைக்க 50 வெண்கல கொக்கிகள் செய்தார். ஏற்கனவே உள்ளது வந்து பொன் கொக்கிகள். இந்த வெள்ளாட்டு ரோமத்தில் செய்யப்பட்ட இந்த கூடாரத்திற்கு, அதாவது இந்த திரைக்கு என்ன செய்ய வேண்டும்? கொக்கிகள் வெண்கலத்திலே செய்ய வேண்டும். அத்தோடு நிற்கவில்லை, இதுக்கு மேலே, இதற்கு மேலாக இந்த வெள்ளாட்டு ரோமத்தில் செய்யப்பட்ட கூடாரத்தை மூடுதிரைக்கு மேலாக 19 வசனத்தில் மேலும் செந்நிறமாக 18 செம்மறி ஆட்டுக்கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல் விரிப்பு செய்தார். மேல் விரிப்பு செய்தார் என்னென்ன தோள்கள்? செந்நிறமாக 18 செம்மறியாட்டு கிடாய்த்தோள், வெள்ளாட்டு கிடாய்த்தோள்.
அப்படின்னா இரண்டு திரைகள். இந்த வெள்ளாட்டு ரோமத்திற்கால் செய்யப்பட்ட திரைக்கு மேலாக செந்நிறமாக பதனிட்ட செம்மறியாட்டு தோளும் அதே போல பதனிட்ட வெள்ளாட்டு தோளாலும் இரண்டு திரைகள். அப்போ ஒட்டுமொத்தமாக கூடாரத்திற்கு மேலாக எத்தனை திரைகள் இருக்கிறது? ஏற்கனவே உள்பகுதியில் இருப்பது ஒரு திரை, நார்பட்டாலான திரை. இரண்டாவது வெள்ளாட்டு ரோமத்தாலான திரை. 11 திரைகள் என்றால் 66 அடி ஏறக்குறைய. அதற்கடுத்து அது மேலேயே 66 அடி நீளம் கொண்ட அதே போல 5, 6 என்று இணைக்கப்பட்ட 66 அடி நீளம் கொண்ட திரைகள் மீண்டும் இரண்டு, வெள்ளாட்டு தோளாலும் செம்மறியாட்டு தோளாலும் ஆக 4 திரைகள் மேலே ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. கூடாரத்திற்கு வந்து எந்தவித சிக்கலும் வராதபடி மழை வந்தாலும் அல்லது காற்று வந்தாலும் அல்லது வேறு எந்த பாதிப்புகளும் சுழக்காற்று வந்தாலும் பாதிக்காத அளவுக்கு மிக கனமான திரைகள் போடப்பட்டு இருக்கிறது. இந்த தோல் வந்து பதினிடப்பட்டு இருக்கிறது. இப்போ அதனால் எந்த பாதிப்பும் வராது. அது வந்து ஏறக்குறைய பதினிட்டப்பட்டது என்றால் அதனுடைய இந்த ஈரப்பதத்துக்கெல்லாம் அது தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது என்று பொருள். இப்போ வந்து செருப்பு வந்து 18 தான் நான் போடுறோம், ஆட்டு தோலையோ அல்லது மாட்டு தோலையில் தான் செருப்பு தயாரிக்கிறாங்க. செருப்பு தயாரித்த போட்டாலும் ஈரம் பட்டாலும் அது நசு நசுப்பு தன்மைகள் இருப்பதில்லை. காரணம் என்றால் அது பதனிடப்பட்டு இருக்கிறது. அதே போல் மழை வந்தாலும் பனி வந்தாலும் இந்த தோலில் வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு பக்குவமாக அவர்கள் திரைகளை செய்திருக்கிறார். 4 திரைகள். இப்பொழுது மேற்கூரை தயாராகிவிட்டது, உள்கூரையும் தயாராகிவிட்டது. இந்த ரெண்டு பகுதிகளைத்தான் நாம் 3 வசனத்திலிருந்து 13 வசனம் வரையும் 14 19 வசனம் வரையும் பார்த்திருக்கிறோம். 36 அதிகாரத்தினுடைய 3 பிரிவு, அதாவது 36 அதிகாரத்தில் நாம் 2 பிரிவுகளை பார்த்திருக்கிறோம். ஒன்று வந்து உடன்படிக்கை கூடாரம் வந்து பணி தொடங்குவது, அமைக்கின்ற பணி, அதில் 2 பிரிவுகளை பார்த்தோம். அதற்கடுத்து உடன்படிக்கை கூடாரம் அமைக்கின்ற அந்த பணி, அதில் 4 பிரிவுகள் இருக்கிறது. அதில் 2 பிரிவுகளை இதுவரை நாம் பார்த்துருக்கிறோம். 3 அதிகாரத்திலிருந்து 8 வசனத்திலிருந்து 13 வசனம் முடிய ஒன்று அதுதான் திரைகள் பற்றிய விளக்கம். இப்பொழுது மூடு திரைகள் அல்லது கூரை, மேல்கூரை, அதுக்குரிய விவரங்களை பற்றி 14-19 வரை பார்த்துருக்கிறோம். இது அதற்கடுத்து 3 பிரிவு வந்து சித்திம் மர சட்டங்கள், சித்திம் மரச்சட்டங்கள், அவற்றை செய்கின்ற அந்த பணி. அது 20-34 ஒரு நீண்ட பகுதி, 20 வசனத்திலிருந்து 34. இதனுடைய ஒத்துமை பகுதி வந்து விடுதலை பயணம் 26 அதிகாரம் 15-30 வசனங்கள். ஏற்கனவே அந்த பகுதியை முழுக்க முழுக்க இந்த பகுதி ஒத்திருக்கிறது. அதனுடைய 20 வசனத்தை வாசியுங்கள். திரு உறைவிடத்திற்கான செங்குத்தாய் நிற்கும் சட்டங்களை அவர் சித்தி மரத்தால் செய்தார். செங்குத்தாய் நிற்கின்ற சட்டங்கள், செங்குத்தாய் என்றால் வர்டிகல், செங்குத்தாக இருக்கிற சட்டங்கள். இந்த சட்டங்களுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு? 21. ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழமும் அகலம் 1.5 முழமும் ஆகும். 10 முழம் என்றால் 15 அடி, 1.5 முழம் என்றால் ஏறக்குறைய 2.25 அடி, 2.25 அடி. அப்போ ஒரு சட்டத்தினுடைய நீளம் 15 அடி, அப்போ ஒரு பக்கத்திற்கு 15 அடி, அதனுடைய அகலம் வந்து 2.25 அடி. 22 வசனம். சட்டம் ஒவ்வொன்றை பொறுத்த இரு கொளுத்துகள் வீதம் திரு உறைவிடத்தின் எல்லா சட்டங்களுக்கும் செய்தார். எல்லா சட்டங்களுக்கும், எத்தனை சட்டங்கள் செஞ்சாங்களோ எல்லா சட்டத்துக்கும், ஒரு சட்டத்திற்கு இரு கொளுத்து, கொளுத்துகள் என்றால் குடைவுகள். வழக்கமாக நம்ம மேஜை நாற்காலி செய்யும்போது செய்கிற ஆசாரிகள் வந்து
ஒரு பக்கம் குடைவை செய்வார்கள், இன்னொரு பக்கம் அந்த குடைவில் வந்து சேர்றது மாதிரி ஒரு பொருத்தை செய்வார்கள். பொருத்தி என்றால் அந்த குடைவில் இணைகின்ற பகுதிதான் பொருத்து. அந்த ஒரு வார்த்தைகளைத்தான் இங்கேயும் பயன்படுத்துகிறார்கள். எனவே குடைவு என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே பொருத்துவதற்கான உள்ள கொளுத்துகள், அதைத்தான் குடைவுகள் என்று சொல்லுகிறோம். வாசியங்கள் கொளுத்துகள். திரு உறைவிடத்திற்காக சட்டங்களை அவர் செய்த முறை, சட்டங்களை இப்போதான் இந்த முறையை சொல்லுகிறார்கள். எப்படி சட்டங்கள் இருந்தது? தெற்கே தென் திசை நோக்கி நிற்க செய்யப்பட்டவை 20 சட்டங்கள். 20 சட்டங்கள். அப்போ தெற்கு பக்கத்தில் 20 சட்டங்கள். அப்போ ஒவ்வொரு சட்டமும் எவ்வளவு உயரம்? 15 அடி உயரம். அப்புறம் ஒவ்வொரு சட்டத்திலும் அதனுடைய அகலம் எவ்வளவு இருக்கும்? 2.25. அது 20 பிறக்குங்களே. 2.25 வந்து 2.25 வந்து 20 பிறக்குனா எவ்வளவு வரும்? 45 அடிகள். இப்போ 45 அடி அகலத்திற்கு வந்து சட்டங்களை செய்ய சொல்லுகிறார்கள். இது வந்து தெற்காக இருக்கிறது. தெற்காக இருப்பது உடன்படிக்கை கூடாரத்தினுடைய முன்பகுதி. முன்பகுதியில் 20 சட்டங்கள் உயரமாக இருக்கிறது. அதனுடைய அகலம் வந்து 2.25 அடி. அப்போ 45 அடி நீளத்துக்கு இந்த சட்டங்களை அவர்கள் இணைக்க வேண்டும். ஒவ்வொரு சட்டத்திலும் 2 கொளுத்துகள் இருக்க வேண்டும். அந்த கொளுத்துகள் என்றால் குடைவுகள் இருக்க வேண்டும். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ். முறைய வாழ்க. ஒரு புறம் 5, இன்னொரு புறம் 5. அதாவது தூயகத்தில் 10 சட்டங்களை குறுக்கு சட்டங்களாக வைக்கிறார்கள். அதான் கணக்கு.